ஒவ்வொருவரும் நானும் சேர்த்து சொல்லுகிறேன், புலம்புவதற்கோ அழுவதற்கோ கதறுவதற்கோ டென்ஷன் ஆவதற்கோ வருத்தப்படுவதற்கோ இந்த உலகத்தில் பெருசா ஒண்ணுமே. ஆண்டவர் தேச பிரச்சனை அப்படிதான் சொல்றாரு, தேச பிரச்சனை தனி மனிதன் பிரச்சனை இல்ல, தேச பிரச்சனையை அவர் எப்படிதான் சொல்றாரு. யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:21 தனி மனிதன் பிரச்சனை இல்ல, தேசத்தின் காரியத்தையே தேவன் இப்படிதான் சொல்றாரு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய விருப்பம் என்ன, இதயத்தின் ஏக்கம் என்ன, அவர் சொல்லுகிற காரியம் என்ன? நான் படைத்த பூமி, நான் உங்களுக்கு கொடுத்த ஜீவன், இது நான் கொடுத்த நாள், இந்த நாளிலே எதை செய்தாலும் களி கூர்ந்து மகிழ்ந்து செயல்படுத்தி நிறைவேற்றுங்கள். கர்த்தர் பெரிய காரியம் செய்வதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். என் சந்தோஷத்துக்கும் கர்த்தருக்கும் நான் மகிழ்ச்சியா இருப்பதற்கும் அத்திமரம் துளிர் விடுவதற்கும் சம்பந்தமே கிடையாது. அத்திமரம் துளிர் விட்டாலும் துளிர் விடாமல் போனாலும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பேன். சந்தோஷமா இருப்பதென்பது உங்களுடைய பிறப்புரிமை, சந்தோஷமா இருப்பதென்பது உங்களுடைய சுய சொத்து, சந்தோஷமா இருப்பதென்பது தேவன் நீங்கள் பிறக்கும் பொழுதே உங்களுக்குள்ளாக வைத்துவிட்ட விலையேறப்பட்ட பொக்கிஷம். உங்களுக்கு தேவன் கொடுத்த அன்றாட வாழ்க்கை ஒவ்வொன்றிலும் ஆனந்தமாய் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழுங்கள். அதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவன் அதற்காகவே ஒவ்வொரு நாட்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாமல் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 118 24 வாசிக்க கேட்போம். 118 24 இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். தேவன் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு நாளும் நாம் புலம்புவதற்காக அல்ல, எத்தனை பேர் நம்புறீங்க, களி கூர்ந்து மகிழ்வதற்காக. துடிப்பே இல்லாம இருக்கு. அல்லேலூயா. சேர்ந்து சொல்வோம், கர்த்தர் எனக்கு கொடுத்த நாள், நான் களி கூர்ந்து மகிழ்வதற்காக. நல்ல சத்தமா உள்ள வெளி அத்தனை பேரும், கர்த்தர் எனக்கு கொடுத்த நாள், நான் களி கூர்ந்து மகிழ்வதற்காக. தேவன் நமக்கு கொடுத்த நாட்கள் காலங்கள் இந்த வாழ்க்கை அற்புதமானது, அது சத்தியமானது, அது உண்மையானது, ஆசீர்வாதமானது, நிதர்சனமானது, மிகவும் மேன்மையானது. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை, தேவன் கொடுத்த இந்த வாழ்க்கையிலே இந்த வாழ்வுக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் அவர் நமக்கு வாரி வழங்கி இருக்கிறார். அவர் நமக்கு தராதது என்று சொல்வதற்கு வேறு எதுவுமே இல்லை, அத்தனையும் கொட்டி கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதனாக நீங்கள் இன்றைக்கு கம்பீரமா நின்று நடக்கிறீர்கள் என்று சொன்னால் இதுவே ஒரு பெரிய அதிசயங்க. உலகத்துல தேவன் படைத்த எந்த சிருஷ்டிப்புகள் ஆனாலும் இப்படி ரெண்டு காலை குத்தக்கா நிக்க வச்சு இப்படி நிமிந்து நிற்கக்கூடிய ஒரு படைப்பு வேறு எதுவுமே கிடையாது. எல்லாம் நாலு காலம் தான் இப்படி நின்றுக்கிட்டு இருக்கோம். நீங்க ரெண்டு காலில் நின்று கம்பீரமா நடந்துகிட்டு இருக்கீங்க பாருங்க, இதுவே ஒரு பெரிய அதிசயம். இதுக்காகவே நீங்க சந்தோஷப்படணும். கர்த்தர் உங்களை தலைகுனிய வைக்காமல் தலைநிமிர நடக்க வைத்திருக்கிறாரு. எவ்வளவு பெரிய படைப்பு, எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய நன்மை, நிறைய சொல்லலாம், அநேக விஷயங்களை சொல்லலாம். அவர் நமக்கு ஏராளமாய் கொட்டி கொடுத்திருக்கிறார், தாராளமான நன்மைகளை வாரி வழங்கி கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த நாள் வரைக்கும் நாம் அவருடைய கரத்திலிருந்து வாங்கி பெற்று அனுபவித்தது நம்முடைய தகுதிக்கும் அதிகமானவைகள். இந்த நாள் வரைக்கும் அவரிடத்தில் நாம் பெற்றுக் கொண்டவைகள் நம்முடைய அந்தஸ்துக்கும் அதிகமானவைகள். இந்த நிமிஷம் வரைக்கும் நாம் நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே அவர் இடத்திலிருந்து நாம் பெற்று அனுபவித்தது நம்முடைய எல்லா விதமான அந்தஸ்துகளுக்கும் அதிகமானவைகளை தான் தேவன் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நன்மைகளை பெரிதாக நாம் எண்ணுவது கிடையாது. நமக்கு தெரிந்ததெல்லாம் என்ன, நமக்கு தெரிந்ததெல்லாம் என்ன, கவலைப்படணும், இது இல்லையே அது இல்லையே அதையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கணும், துக்கப்படணும், கண்ணீர் விடணும்,
அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, அதையே எண்ணி பார்க்கணும். சத்ருவையே பார்த்துக்கிட்டு இருக்கணும், நம்மளை எதிர்க்கிறவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கணும், நம்மளை விரோதிக்கிறவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கணும், பேய பத்தியே பேசிக்கிட்டு இருக்கணும், சூன்யத்தை பத்தியே சிந்திச்சுக்கிட்டு இருக்கணும். எப்ப பார்த்தாலும் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான கலவரங்கள், உலகத்துல இருக்கக்கூடிய தீங்குகள், இதை பத்தியே பேசணும், இதை பத்தியே யோசிக்கணும், இதை பத்தியே நினைக்கணும் என்பதுதான் நம்ம அதிகமாக அறிந்திருக்கிறோம். நன்றை புரிந்து கொள்ளுங்கள், எந்த அளவுக்கு தேவன் உங்கள் வாழ்வில் தந்திருக்கிற கொடுத்திருக்கிற நன்மைகளை பெரிதாக எண்ணாமல், உலகத்திலே மாயமாய் மறைந்து போகக்கூடிய தீமைகளை பெரிதாக எண்ணி துயரப்பட ஆரம்பிக்கிறீர்களோ, மிகப்பெரிய கஷ்டமான ஒரு வாழ்க்கைக்கு நீங்க இஷ்டமா திறந்து கொடுக்கிறீங்கன்னு அர்த்தம். நான் சொல்லல, நீதிமொழியின் ஆக்கியன் சொல்கிறான், தீமையை யோசிக்கிறவர்கள் இடறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கு கிருபையும் சத்தியமும் உண்டு என்பதை மறந்து விடாதிருங்கள். நீ எந்த அளவுக்கு நன்மைகளை யோசிக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு நல்ல காரியத்தினை தியானிக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில சந்தோஷகரமா ஒவ்வொரு நாளும் மகிழ்ந்து களி கூர்ந்து தேவனை மகிமைப்படுத்துகிறீர்களோ, நீங்கள் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். நன்மைகளுக்கு உங்கள் வாழ்க்கையை திறந்து கொடுக்கிறீர்கள். எந்த அளவுக்கு புலம்புகிறீர்களோ, வாழ்வில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகளையும் பெருசா பாக்குறீங்களோ, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட டென்ஷன் ஆகுறீங்களோ, அந்த அளவுக்கு உங்கள் வாழ்வில் பல வெகு தீமைகள் வருவதற்கு நீங்கள் இடமளிக்கக்கூடியவர்களாக மாறிவிடுகிறீர்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் பெருசா கவலைப்படக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்தில் அப்படி ஒண்ணுமே இல்லை. நீங்க பெருசா பாதிப்படையக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்தில் பெருசா ஒண்ணுமே இல்லை. நீங்க பெருசா சோகம் அடைவதற்கு, நீங்கள் பெருசா வருத்தப்படுறதுக்கு, நீங்க பெருசா துன்பப்படுவதற்கு, நீங்க பெருசா அப்படியே புலம்புவதற்கு, சாம்பலை தலைமையில் அள்ளி கொட்டுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அப்படி இந்த உலகத்தில் விபரீதமான காரியங்கள் ஒன்றும் இல்லை. அநேக வதந்திகளை நம்புகிறோம், பொய்களை நம்புகிறோம், உலகத்தில் இருக்கக்கூடிய மாயையான பல தீமைகளை விஸ்வரூபமாக எடுத்து அநேகர் அதை மீடியாக்களை காட்டுறாங்க. அதை நம்பி பெருசா எண்ணிக்கிட்டு இருக்குமே ஒழிய, நீங்கள் ஒவ்வொருவரும், நானும் சேர்த்து சொல்லுகிறேன், புலம்புவதற்கோ, அழுவதற்கோ, கதறுவதற்கோ, டென்ஷன் ஆவதற்கோ, வருத்தப்படுவதற்கோ இந்த உலகத்தில் அப்படி பெருசா ஒண்ணுமே. ஆண்டவர் தேச பிரச்சனை அப்படிதான் சொல்றாரு, தேச பிரச்சனை, தனி மனிதன் பிரச்சனை இல்ல, தேச பிரச்சனையை அவர் எப்படிதான் சொல்றாரு, யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:21 தனி மனிதன் பிரச்சனை இல்ல, தேசத்தின் காரியத்தையே தேவன் இப்படிதான் சொல்றாரு, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு வீட்டு விஷயம் இல்லைங்க, ஒரு சர்ச்சு விஷயம் இல்ல, நம்ம தனிப்பட்ட விஷயத்தை நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்கோம். கர்த்தர் ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய பிரச்சனை அல்ல, ஒரு தனிப்பட்ட ஒரு சபை, ஒரு தனிப்பட்ட சமுதாயத்தை பத்தி ஒரு காரியம் அல்ல, தேசத்தின் காரியத்தை கர்த்தர் என்ன சொல்றாரு, தேசமே கவலைப்படுன்னு சொல்லல, தேசமே புலம்புன்னு சொல்லல, தேசமே சாம்பல் அள்ளி மேல போட்டுக்கிட்டு கதறுன்னு சொல்லல, தேசமே ஆனாலும், உலகமே ஆனாலும், உலக பிரச்சனை ஆனாலும் பயப்படாததான் சொல்றாரு. ஏன்னா நீ கவலைப்படக்கூடிய அளவுக்கு பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்றாரு, நீ பயப்படக்கூடிய அளவுக்கு இது ஒரு பெரிய மேட்டரே சகலவற்றையும் படைத்த கர்த்தராகிய நான் சொல்கிறேன், தேசத்திலே பெரிய காரியத்தை நான் செய்வேன். நீ அழுது புலம்பும் பொழுதல்ல, நீ அவதிப்படும் பொழுதல்ல, நீ மகிழ்ந்து களி கூறும் பொழுது கர்த்தராகிய நான் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறேன். அதை மறுபடியும் சொல்றேன், எத்தனை நாள் வேணும் சொல்வேன், எப்பவும் சொல்வேன், நீங்கள் புலம்பக்கூடிய அளவுக்கு, அப்படியால் அந்த அளவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு, உங்களை வருத்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய காரியங்கள், பிரச்சனைகள் பெரிய விவகாரமே கிடையாது, பெரிய விஷயமே இல்லை. ஆனால் நாம் தான் எல்லாவற்றையும் பெரியதாக பூதாகரமாக்கி ஒவ்வொரு நாளிலும் வருத்தப்படவும், துக்கப்படவும், துயரப்படவும், நிம்மதியற்ற வாழ்க்கையை பெரிதாக நாம் தேர்வு செய்து விடுகிறோம் வாழ்க்கையிலே. இப்போ கர்த்தருடைய விருப்பம் என்ன, இதயத்தின் ஏக்கம் என்ன, அவர் சொல்லுகிற காரியம் என்ன, இது நான் படைத்த பூமி, நான் உங்களுக்கு கொடுத்த ஜீவன், இது நான் கொடுத்த நாள், இந்த நாளிலே எதை செய்தாலும் களி கூர்ந்து மகிழ்ந்து செயல்படுத்தி நிறைவேற்றுங்கள், கர்த்தர் பெரிய காரியம் செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை நடைமுறை வாழ்க்கை, அனுதின வாழ்க்கை, அழுது புலம்புகிற வாழ்க்கை அல்ல, நடைமுறை வாழ்க்கை, அனுதின வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆனந்தப்பட்டு களி கூற வேண்டிய நாட்கள் இது, ஆனந்தப்பட்டு மகிழ்ந்து களி கூற வேண்டிய காலங்கள் இது. ஏனென்றால் நம்மை படைத்த கர்த்தர் சொல்லுகிறார், மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் நமக்காக பெரிய காரியம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த அளவுக்கு தேவ பிள்ளைகளாகிய நாம் வேத வசனத்தின் அடிப்படையிலே
நம்மை பயிற்றுவித்துக் கொள்வதற்கு நம்மை முழுமையாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதிருங்கள். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். யாருங்க சந்தோஷமா இருக்க விரும்ப மாட்டாங்க? தேடலே சந்தோஷம்தான். ஒவ்வொரு மனுஷனுடைய தேடல் எதுவாகத்தான் இருக்கிறது, சந்தோஷத்தை தான் தேடிட்டு இருக்கான் ஒவ்வொரு மனுஷன். சந்தோஷத்தை நாங்கள் வேணாம்னு சொல்லுவோமா? அதுதான் முக்கியமான தேடலாக இருக்கு. ஆனா தேடல், நீங்க எதை தேடிக்கிட்டு இருக்கீங்களோ அதுல சந்தோஷம் இல்லைன்னு சொல்றேன். ஏன்னா நம்ம எதை தேடிக்கிட்டு இருக்கோமோ அதுலதான் சந்தோஷம் இருக்கு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க. அதுதான் மிகப்பெரிய பாதிப்புகள் நம்முடைய வாழ்வில் ஏற்படுத்துகிறது. ஆபகூக் என்ன சொல்லுகிறார்? ஆபகூக் தன்னுடைய சொந்த வாழ்வின் அனுபவத்தில் அவர் என்ன சொல்லுகிறார்? எதுதான் சந்தோஷம்னு சொல்றார். சந்தோஷம்னா என்ன? ஆபகூக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3:17 நாம் வாசிக்கும் பொழுது, அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதல் அற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இவர் என்ன சொல்லுகிறார்? அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், நமக்கு சந்தோஷம் எதுலதான் இருக்கு? அத்திமரம் துளிர் விட்டாரா சந்தோஷமே. இவர் அத்திமரம், திராட்சை தோட்டம், ஆடு மாடு எல்லாம் சொல்றாருல்ல, இதெல்லாம் நீங்க என்னமோ சாப்பிடுற பொருள் நினைச்சிடாதீங்க. ஏதோ அத்திப்பழம் கேட்கிறாரு, திராட்சை சொல்றாரு, ஆடு மாடு இது இல்லைன்னா எனக்கு. அந்த நாட்கள்ல நம்மை போல இரும்பு தொழிற்களோ கம்ப்யூட்டர் அதி தொழில்நுட்பங்கள் கொண்டதான பணிகள் கிடையாது. இதெல்லாம் உங்களுடைய வாழ்வாதாரங்கள். அன்றைக்கு வாழ்ந்த சமுதாயத்தில் இருந்த மக்களுடைய சம்பாத்தியங்கள் அதுதான், அவங்க வருமானமே அதுதான், அவங்க சோர்ஸே அதுதான், அவங்க தொழிலே அதுதான், அவங்க வருமானமே அதுதான். அவங்க வாழ்க்கையில அடுத்த நாள் இந்த நாள் ஒரு நிறைவுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அவங்களுக்கு வாழ்வாதாரமே எதுதான்? அத்தி மரம், திராட்சை தேடி, மந்தையில் இருக்கக்கூடிய ஆடு மாடுகளின் பெருக்கம், விவசாயம் பண்றாங்க பாருங்க, பூமியில பயிரிடக்கூடிய இவருடைய விளைச்சல், இதுதான் அவங்க வாழ்வாதாரமே. இது இல்லைனா வாழ்க்கை என்னவாகும்? முடங்கி போய்விடும். இன்னைக்கு விவசாயிகள்லாம் பல நாட்களா போராடிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு வாழ்வாதாரம் முடக்கப்படுகிறது? இவர் சொல்லுகிறார், விவசாயம் முடக்கப்படுகிற சூழ்நிலை, அத்திமரம் துளிர்விடவில்லை, பிசினஸ் செழிக்கல, மாசம் உள்ள உழைக்கிறோம், போட்ட காசு எடுக்க முடியல, கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் செய்யறோம், பலனை பார்க்க முடியல, விதைக்கிறோம் காத்துக்கிட்டு இருக்கோம், விளைச்சல் இல்ல. இவர் என்ன சொல்றாரு? நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம்? வேலை செஞ்சு பலன் வந்தா தானே சந்தோஷம். பண காசு கையில வந்து நகை நட்டு வாங்கினதான சந்தோஷம். நாலு காசு சேர்த்து வச்சாதான சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் பிசினஸ் நல்லா டெவலப் ஆனாதான சந்தோஷம். இவர் என்ன சொல்றாரு? சந்தோஷத்துக்கும் என் தொழிலுக்கும் சம்பந்தமே கிடையாது. என் சந்தோஷத்துக்கும் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பதற்கும் அத்திமரம் துளிர் விடுவதற்கும் சம்பந்தமே கிடையாது. அத்திமரம் துளிர் விட்டாலும் துளிர் விடாமல் போனாலும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பேன். என்ன காட்டுறாரு? நம்ம என்ன காட்டிக்கிட்டு இருக்கோம்? நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் இருந்தாதான் சந்தோஷம் சொல்லிட்டு சிரிக்கிறோம். இருந்தா எல்லாமே கைகூடி வந்தா அப்போட பல்லு கூட தெரியாது, நீன்னு சிரிப்போம் அவ்வளவுதான். ஆனா இவர் என்ன சொல்றாரு? துளிர் விடாமல் போனாலும், மந்தையிலே மாடுகள் ஆடுகள் இல்லாமல் போனாலும், பலன் இல்லாமல் போனாலும், எதிர்பார்த்தது கிடையாமல் போனாலும், நான் எப்படி இருப்பேன்? கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூர்ந்து உற்சாகமாய் பாடி நான் அவரை மகிமைப்படுத்துவேன். என்ன இவங்க சொல்ல வராங்க? என் சந்தோஷத்துக்கும் என் தொழிலுக்கும் சம்பந்தம் கிடையாது, என் சந்தோஷத்துக்கும் பணத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, என் சந்தோஷத்துக்கும் என்னை சூழ்ந்திருக்கக்கூடிய காரியங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. சூழ்ந்திருக்கக்கூடிய காரியம் இன்னைக்கு வராம இருக்கும், நாளைக்கு நிச்சயமாவே வரும். இன்னைக்கு கை கூடாம இருக்கும், நாளைக்கு நிச்சயமாவே கை கூடி வரும். ஆனா அதுக்காக என் சந்தோஷத்தை ஒரு நாளும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், இழந்து விட மாட்டேன். நான் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாகவே நான் இருப்பேன். அவர்கள் என்றைக்குமே தங்கள் வாழ்வில் தேவன் தந்திருக்கிற சந்தோஷத்தை வாழ்க்கையின் காரியங்களோடு ஒப்பிட்டு, இது இருந்தாதான் நான் சந்தோஷப்படுவேன், இல்லைன்னா நான் உம்மனா மூஞ்சி மாதிரி தான் நான் இருப்பேன்னு அவங்க சொல்லலை.
ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், கர்த்தர் ஒரு லேண்டு கொடுத்தா சந்தோஷப்படுவோம், கர்த்தர் வீட்டு கட்டி கொடுத்தா என்ன சொல்வேன், லேண்டு வீடெல்லாம் நீங்கள் கட்டுவீங்க தான், காரு பங்களா முதற்கொண்டு எல்லா நன்மைகளும் உங்களுக்கு நிச்சயமாக வரும், மாற்றமே இல்லை தான். ஆனால் உங்கள் சந்தோஷத்தை அதிலே வைக்காதிருங்கள். சந்தோஷமா இருப்பதென்பது அதனோடு சேர்க்கப்பட்டவைகள் அல்ல, உங்களுக்கும் அதற்கும் சம்பந்தம் கிடையாது. ஏனென்றால் சந்தோஷமா இருப்பதென்பது உங்களுடைய பிறப்புரிமை, சந்தோஷமா இருப்பதென்பது உங்களுடைய சுய சொத்து, சந்தோஷமா இருப்பதென்பது தேவன் நீங்கள் பிறக்கும் பொழுதே உங்களுக்குள்ளாக வைத்துவிட்ட விலையேறப்பெற்ற பொக்கிஷம். அதை உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்களோடு அனாவசியமாய் அதற்கு உபயோகப்படுத்தாதிருங்கள். உங்களுக்குள் இருக்கக்கூடிய சந்தோஷம் வெளியேற பெற்ற ஒரு ஆசீர்வாதம் என்பதை மறந்து விடாதிருங்கள். அது உங்க சுய சொத்துங்க, உங்க சொத்து. பாருங்க, நிறைய பேர் இருக்கீங்க கழுத்துல காதுல மூக்குல கையில எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க, அது என்ன? உங்க சுய சொத்து. உங்க சொத்தா? ஆமா, உங்க சொத்து தான். நீங்க கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கீங்க. இன்னைக்கு நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், 10,000 ரூபாய் எனக்கு கிடைச்சாதான் இந்த சுய சொத்தை நான் என்ன பண்ணுவேன், அனுபவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் இருக்கிறத கழட்டி அப்படி ரோட்டு ஓரமாக வச்சுட்டு, இன்னைக்கு எனக்கு 10,000 ரூபாய் பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சாதான் நான் என்ன என்ன பண்ணுவேன், இந்த என் சொத்தை நான் அனுபவிப்பேன் அதுக்கப்புறமா தான் கழுத்தில் இதை மாட்டுவேன் நம்ம சொல்கிறோமா? இல்லை, சுய சொத்துக்கும் வாழ்வில் வரக்கூடிய நிகழ்வுகளுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். எத்தனை பேருக்கு புரியுது? சந்தோஷம் என்பது உங்கள் சுய சொத்து. இது வரதுனாலேயோ வராததுனாலேயோ கிடைத்ததுனாலேயோ கிடையாமல் இருந்ததுனாலேயோ நான் துக்கமுகமா இருக்க போவது கிடையாது. நான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பேன். ஒவ்வொரு நாள் பிறந்த நாள் நேரம் நிமிஷம் முதற்கொண்டு முடிகிற வரைக்கும் நடக்குதோ ஆகுதோ கிடைக்குதோ கிடைக்கலையோ நிறைவேறதோ நிறைவேறலையோ நான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பேன். ஏனென்றால் அது என்னுடைய பிறப்புரிமை. நான் என்ன கேட்கிறேன், ஒரு 6 மாசம் குழந்தை அழகா சிரிக்கிறதுக்கு பல்லு இருக்கு? புரியல, 6 மாசம் குழந்தை அழகா சிரிக்கிறதுக்கு பல்லு இருக்குங்க? சில பேர் பல்லே காட்டுறதில்ல, சொத்த பல்லு ரெண்டு உள்ள இருக்கையா, சிரிக்கிறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. சில பேர் சிரிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம், ஏன்னா பல்லு சரியில்லை. ஒரு குழந்தை வந்து நான் சிரிக்கணும், எனக்கு என்ன இருந்தா நான் சிரிப்பேன், பல்லு இருந்ததான் சிரிப்பேன்னு சொல்லாது. ஏன்னா அதுக்கு நல்லா தெரியும், நான் பிறக்கும் பொழுது எப்படிதான் நான் பிறந்திருக்கேன், இந்த உலகத்துல தேவ கிருபையால் மகிழ்ச்சி என்னும் பொக்கிஷத்தோடு நான் பிறந்திருக்கிறேன். அந்த குழந்தை சிரிச்சுட்டான் பிறக்கும், சந்தோஷமா தான் சிரிக்கும். நன்றி கவனிங்கள். ஒரு 2 வயசு குழந்தை, சில தந்த வெளியெல்லாம் போவோம், கடைக்கு இல்லை விசிட்டிங்கெலாம் போகிறோம், சில வீடுகளுக்கெல்லாம் போவோம். இந்த சின்ன சின்ன குழந்தைங்களாக இருக்கும் பாருங்க, இந்த அப்பா அம்மா தூக்கி வச்சுட்ருப்பாங்க, எலி மாதிரி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி எனக்கு குழந்தை தனியாக இருந்துட்டால் சும்மா இருக்க மாட்டேன், ஏதாச்சும் பாவனை பண்ணி அதுங்களை சிரிக்க வைப்பேன், ஏதாச்சும் ஒன்று பண்ணி விட்டுருவோம் பாருங்களேன். அதை பார்த்துட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்களேன், அது என்ன பண்ணும், சிரிக்குங்க. 2 வயசில் குழந்தை என்ன பண்ணுது, சிரிக்குது, மகிழுது. அதுக்கு வந்து காசு பணம் அவசியமே இல்லை, காசு பணம் கொடுக்காமலே அது சிரிக்குது. நமக்கு காசு பணம் கொடுத்தாதான் பத்தான் வந்து 5,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இன்னைக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு செல்லும் அப்படின்னா, புருஷன் 5,000 ரூபாய் கொடுத்தாதான் சந்தோஷமே வருது. சம்சாரம் மூஞ்சில, ஐயோ என் புருஷன் எவ்வளவு புத்திசாலி, பணமா கொண்டு வந்து கொடுக்கிறார் மனுஷன். இந்த குழந்தைங்களுக்கு நீங்க காசு பணம் கொடுக்க வேண்டிய அவசியமே, சிரிக்கும். 2 வயசுல கபடம் இல்லாமல் சிரிக்கிற ஒரு குழந்தை, கள்ளம் இல்லாமல் சிரிக்கிற ஒரு குழந்தை, அதே குழந்தை 20 வயசுல பார்த்து நீங்க சிரிங்களே, 20 வயசுல அதே குழந்தைய பார்த்து, குழந்தையா இல்ல 20 வயசுல ஒரு வாலிபன் ஆயிடும், வாலிப பொண்ணும் வாலிப பையனும், சிரிங்களே. மம்மி யாரு, யாரு மம்மி அந்த அங்கிள், லூஸ் அவரு ஒரு மாதிரி சிரிக்கிறாரு அவரு. நான் பார்க்கிறேன் இந்த 20 வயசு 25 வயசுக்குள்ள பசங்களை சிரிப்பு என்பதே இல்லை முகத்துல. அவங்களுக்கு செல்போன் வந்தா கொண்டு போயிட்டு அப்படியே வந்து சொரண்டதே சிரிப்பு, அதுலயே தான் சிரிப்பு. ஒரு பேரண்ட்ஸோட ஒரு சிரிப்பு. நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குழந்தைக்கு கர்த்தர் ஒரு பெரிய செல்வமாக குழந்தையை கொடு, ஒரு புன்னகையை கொடுக்கிறார், ஒரு சிரிப்பை கொடுக்கிறார், ஒரு மகிழ்ச்சி என்றும் சொல்லப்படக்கூடிய ஒரு ஆனந்தத்தை கொடுக்கிறார். நன்றி கவனிங்கள். பிறப்பிக்கப்படுகிற ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இருந்தும் தேவன் கொடுக்கிற தெய்வீக சொத்தாகிய புன்னகையும் மகிழ்ச்சியும் சிரிப்பும் திருடப்படுகிறது. ஒவ்வொரு குழந்தையினிடத்திலிருந்தும் சிரிப்பும் புன்னகையும் மகிழ்ச்சியும் என்னவாக்கப்படுகிறது, சூறையாடப்படுகிறது, களவாடப்படுகிறது, திருடப்படுகிறது. 2 வயசுல சிரிச்ச குழந்தை 20 வயசுல சிரிக்க கஷ்டப்படுது, சிரிக்க மாட்டேங்குது,
ஏன் சிரிக்க மாட்டேங்குது? ஓ, நாங்க கேள்விப்பட்டது சின்ன வயசுல, ஆரம்பத்துல எல்லாம் ஸ்கூல்ல எந்த வயசுல சேர்ப்பாங்க? 5 வயசுல சேர்ப்பாங்க. 5 வயசுல சேர்ப்பாங்க. 5 வயசுல வந்து என்னதான் சேர்ப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் சேர்ப்பாங்க. அப்ப எல்கேஜி யூகேஜிலாம் கிடையாது, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். என்ன வயசு? 5 வயசு. சரி, 5 வயசு ஆயிடுச்சா, வலது கை எடுத்து காதை தொடு, காது தொடணும். தொட்டா 5 வயசுல கிளாஸ்ல, தொடலனா கிளம்பு. அப்புறம் 6 வயசுக்கு வரும். 6 வயசு தான் ஸ்கூலுக்கு எங்க வரும்? ஸ்கூலுக்கு எந்த வயசுல தான் வரும்? காது தொடு, லைட்டா தொடுது, பரவாயில்ல, எரும மாடு மாதிரி இருக்கு. 6 வயசுல சேர்த்துக்கிறோம், வா உள்ளவா. அது 6 வயசுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, அந்த தாய் தகப்பனோடு அந்த கொஞ்சி மகிழ்தல், அந்த அரவணைப்பு, தாய் தகப்பனோடு உள்ள அந்த பாசம், அந்த பரிவு, அந்த அந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவத்தில் அந்த குழந்தைகள் வளர ஆரம்பிக்கிறது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் தகுதியே கிடையாது, எல்கேஜி யூகேஜி கம்பல்சரியா படிச்சு ஆகணும். எத்தனை வயசு? 3 வயசுல கொண்டு வந்து சேர்த்துருங்க, போச்சு. 3 வயசோட அதுங்க சுதந்திரம் பறிக்கப்படுகிறது. 3 வயசுல என்ன சேர்க்கிறாங்க? சரி, 3 வயசுல எல்கேஜி யூகேஜி சேர்த்தா பரவாயில்ல, 2 வயசுல ப்ரீகேஜ்லயே சேருங்கன்றாங்க. அடேங்கப்பா, என்னடா கொடுமை இது சாமி! பிறந்த 2வது வயசுல என்ன பண்றாங்க இப்ப ஸ்கூல்ல? ப்ரீகேஜ். அதை விட கொடுமை என்ன தெரியுங்களா? சில இடத்துல எல்லாம் பிறந்த எதுக்கு குழந்தை வீட்டுல வச்சுட்டு இருக்க? 6 மாசம் ஆயிடுச்சா, பிளே ஸ்கூல் கொண்டு வந்து விடு. சும்மா அதை வீட்டுல வச்சுக்கிட்டு அது சும்மா நயனே இல்லாது, கொண்டு வந்து விடு. 6 மாசம் பெத்தியா? 6 மாசம் ஆச்சா, கொண்டு வந்து பிளே ஸ்கூல்ல விட்டுரு. பிளே ஸ்கூல்ல விட்டா பணம் கொடு. அப்படியா? பணத்தை கொடுத்து என்ன பண்றோம்? பிளே ஸ்கூலுக்கு அனுப்புறோம். ஸ்கூல்ல என்ன பண்றாங்க? யூனிஃபார்முக்கு இவ்வளவு காசு கொடுங்க, புக்ஸுக்கு இவ்வளவு காசு கொடுங்க, ஷூக்கு இவ்வளவு காசு கொடுங்க, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு இவ்வளவு காசு கொடுங்க. எல்லாத்தையும் காசு வாங்கி நாங்களே உங்க பிள்ளைங்களுக்கு என்ன பண்றோம்? எல்லா தரும். அப்ப படிப்பு யார் தரது? நீங்க கொடுங்க. பேரண்ட்ஸ் படிச்சிருக்கீங்களா? டியூஷன் வைங்க. அப்ப நீங்க எதுக்குங்க ஸ்கூல் இருக்கு? ஸ்கூல் வந்து நாங்க வந்து எல்லாம் வியாபாரம் பண்ணுவதற்காகத்தான். நாங்க ஸ்கூல்ல என்ன பண்ணுவோம்? ஸ்கூல்ல வந்து யூனிஃபார்ம் கொடுப்போம், புக்ஸ் கொடுப்போம், நோட் புக் கொடுப்போம், ஷூ கொடுப்போம், எல்லாம் கொடுப்போம். படிப்பு என்ன பண்ணணும்? எங்களால் தான் கேட்டாங்க பாருங்க, பசங்க போவோம் பாருங்க, பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் வைப்பாங்க, போவோம். டீச்சர் ரொம்ப கெத்தாக சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்து 2% தாங்க பசங்களை பார்த்துக்கிறது. எத்தனை பர்சன்டேஜ்? 8% நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதுக்கு எதுக்குங்க ஸ்கூலு? ஸ்கூல் மட்டும் போதாதான், ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ், செகண்ட் லாங்குவேஜ், தேர்ட் லாங்குவேஜ், இப்போ ஃபோர்த்தெல்லாம் வேற வரப்போதான். ஒரு லாங்குவேஜ்லயே சரி, ஒரு ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தமிழ், ஓகே ரைட்டு, செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ், ஓகே ரைட், பரவாயில்ல, நல்லது தான். சில பேருக்கு இங்கிலீஷில் ஃப்ரெஞ்சில் படிக்கணும் என் பிள்ள. ஆ, ஃப்ரெஞ்சு, சரி, ஃப்ரெஞ்சில் படிக்குவீங்க, எதுக்கு படிக்க வைக்கிறீங்க ஃப்ரெஞ்சில்? ஃப்ரான்ஸுக்கு அனுப்ப போறீங்களா? இன்னொரு வேடிக்கைனா தெரியுங்களா, தேர்ட் லாங்குவேஜ் ஹிந்தி. எதுக்குமா ஹிந்தி படிக்கிற? ஒருத்தரும் சரி, இங்கே ஒரு பெட்டி கடை வச்சு வண்டி ஓட்டினாலும் சரி, தமிழ்நாடு பார்டர் தாண்ட போறதுல உனக்கு எதுக்கு ஹிந்தி? அப்பதான் மண்டையை சொல்லி வைக்கிறது, எதுக்கு ஹிந்தி? இந்த பிள்ளைங்களுக்கு காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் படிப்பை சொல்லி கொடுத்து, காலையில ஒரு டியூஷன், ராத்திரி ஒரு டியூஷன், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு 1008 பிள்ளைங்க மேல பாரத்தை சுமந்து அவன் அப்படியே மிருகமா மாறிடுறான். காலையில பாத்தீங்கன்னா டென்ஷனா தான் எழும்புவான் அவன், படிப்பு 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 படிப்பு, அப்புறம் ஸ்கூல் ஸ்கூல் ஸ்கூல், அப்புறம் டியூஷன், ஆஹா, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அது முடிச்சு 7 மணிக்கு டியூஷன், வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வர? 9 மணி 10 மணி, மிருகம் மாதிரி ஆயிடுறான். அப்படி அவன் மூஞ்சில சிரிப்பு கிடையாது, ஒரு சந்தோஷம் கிடையாது, ஒரு அப்பா அம்மாவோட ஒரு அரவணைப்பு கிடையாது, மிருகம் மாதிரி, மிஷின் மாதிரி அப்படி ஆயிடுறான். 20 வயசுல அப்படி எப்படி இருக்கான்? 20 வயசுல பாத்தீங்கன்னா நீங்க சிரிங்களா அவனை பார்த்து? என்ன அங்கிள், மம்மி ஒரு மாதிரி சிரிக்கிறாரு, லூஸ் ஆவரு, சிரிப்பு இல்ல, சந்தோஷம் இல்ல, தேவன் கொடுத்த சொத்தை மனிதன் களவாடி விடுகிறான் வாழ்க்கையில.
என்னைக்காச்சும் கேள்வி கேட்டிருக்குமா, எதுக்கு நம்ம இந்த குரூப் எடுத்து படிக்கிறோம்? எல்லாரும் படிக்கிறாங்க, நானும் படிக்கிறேன், அவ்வளவுதான். எல்லாரை பார்த்து காப்பி பண்றமே ஒழிய எனக்கு எது அவசியமானது, எனக்கு எது தேவை என்பதை அறியாமல் வாழ்க்கையில நிம்மதியை ஒவ்வொரு நாளும் இழந்து கொண்டிருக்கிறோம். தேவையற்ற ஓட்டங்கள், அவசியமற்ற அலைச்சல் உள்ள வேலைகள், ஏன் வேலை செய்யறேன், ஏன் ஒரு இடத்துக்கு போறேன், ஏன் ஊர் சுத்துறேன், தெரியவே தெரியாது ஊரை சுத்துறது. பிசாஸ் இன்றைக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய சதி என்ன, மனுஷனை பிஸி ஆக்கி விடுறது. ஓடு ஓடு, சும்மா இருக்க, அங்க போய் செய், அங்க போ, இங்க போ, சும்மா வீட்டுல இருக்காது, அந்த வீட்டுக்கு போ, இந்த வீட்டுக்கு போ, அங்க போய் கதை பேசிக்கிட்டு இருக்கு, இங்க போய் போய் கதை பேசிக்கிட்டு இருக்கு, இதை ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருக்கு, இதை அதை எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கு, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டு, என்ன என்ன பண்ணத, சும்மா இருக்கவே இருக்காத, நிம்மதி போகுது, மிருகமாய் மாறிவிடுகிறான் மனுஷன். குடும்பத்திலே கணவன் மனைவி பிள்ளைகளோடு நேரத்தை செலவழிப்பது என்பதே இல்ல, குடும்ப ஜபம் என்பதே அந்த நாட்கள்லாம் குடும்ப ஜபம் ஒன்னு ஏற்படுத்தினாங்க. எதுக்கு? குடும்பமா இருந்து ஒரு பாட்டு பாடணும், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க, மனசாட்சி தொட்டு நாங்க தினமும் குடும்ப ஜபம் செய்யறையா? கையில தூக்கு வேணாம், உங்களை நான் பொய் சொல்ல வைக்க விரும்பல, யாரும் கையில தூக்க வேணாம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, குடும்பமா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோமா? குடும்பமா பிள்ளைகளா உட்கார்ந்து ஆண்டவரை பிரைஸ் பண்றது, ஸ்தோத்திரம் பண்றது, ஒரு பாட்டு பாடுறது, ஒரு ப்ரேயர் பண்றது கொஞ்சம் இருக்கா? காலையில் சந்தோஷத்தை விட்டுட்டு மகிழ்ச்சியை தொலைச்சிட்டு எங்க ஓடுறீங்க? ஆபகூக் தீர்க்கதரிசி சொல்லுகிறா, அத்திமரமே துளிர் விடாமல் போனாலும், மாடுகள் பலன் கொடுக்காம போனாலும், மந்தையிலே ஆடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நாளைக்கு நம்ம பிள்ளைங்க அப்படியே பெரிய படிப்பு படிச்சு பெரிய அந்தஸ்துல சேர்ல உட்காந்து அப்படியே மூட்டை மூட்டையா பணம் சம்பாதிச்சா சந்தோஷம்ன்றோம். பக்கத்துல தொட்டு சொல்லுங்க, சத்தியமா அதுல சந்தோஷமே இல்லை, கொஞ்சம் கூட அதுல கிடையாது, கொஞ்சம் கூட கிடையாது. அப்படி இருக்குமே, ஆனால் இவர் தான் சொல்லியிருப்பாரு, அத்திமரம் துளிர் விட்டால் நான் சந்தோஷமா இருப்பேன் சொல்லணும் இல்ல, சொல்லியே அவரு. திராட்சை செடி பழம் கொடுத்தால் சந்தோஷமா இருப்பேன் சொல்லணும்னு அவர் சொல்லலையே. மந்தையில பெருசா மாடுகள் இருந்தா நான் எப்படி இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன் அவர் சொல்லலையே. இப்ப நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, மகிழ்ச்சியும் சந்தோஷமும் என்பது உங்கள் வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த சொத்துக்கள். அதை நீங்க உங்க வாழ்க்கையில, நடைமுறை வாழ்க்கையில நல்ல கவனிங்க. எப்படி உங்க படிப்புல, நான் சொல்ற சின்ன வயசுல இருந்தே மேக்ஸுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ, சயின்ஸுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ, நான் சொல்றேன், மகிழ்ச்சிக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுங்கள். ஏனென்றால் மகிழ்ச்சி தான் உங்கள் இறுக்கங்களை மாற்றி உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு நிறைவை கொண்டு வரக்கூடியதாய் காணப்படுகிறது. சைக்கிள் போயிட்டே இருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் அங்க நிக்கிறாங்க, சைக்கிள் ஓட்டிட்டு வந்து நிறுத்துற நேரம் வழுக்கு கீழே விழுந்துட்டீங்க. இப்போ சுத்தி இருக்கிற நாலு ஃப்ரெண்ட் என்ன பண்ண போறாங்க உங்களை பார்த்து, கீழே விழுந்துட்டான் பாரு, கீழே விழுந்துட்டான் பாரு. உங்களுக்கு எப்படி இருக்கும், நீங்க என்ன திரும்ப பண்ணணும், ஏன் விழுந்துட்டான் பாருயே, பிரேக் பிரேக் அடிச்சு ஸ்டாண்ட் போல நினைச்சம்மா, நினைச்சப்பா விழுது, அவன் டென்ஷன் ஆயிடுவான், அவன் டென்ஷன் ஆயிடுவான். அவனை சிரிக்க விட்டு நம்ம பலியாக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கையில, எத்தனை பேருக்கு புரியுது? அவன் சிரிக்கும் போது நீங்களும் சேர்ந்து சிரிங்கள, நீங்க கெத்தா நடந்து போவார். அவனை சிரிக்க விட்டு நம்ம சிரிக்காததுனால நம்ம பலியாயிடுறோம். இல்ல இல்ல, கர்த்தருக்குள் சைக்கிள் இருந்து கீழே விழுந்தாலும் நான் சந்தோஷமா இருப்பேன். அந்த நிறைவுக்குள்ள நீங்க வந்து பாருங்க, உங்க வாழ்வில் துன்பம் என்று சொல்வதற்கு வேற எதுவுமே கிடையாது, நீங்கள் சோர்ந்து போவதற்கு வாழ்க்கை எதுவுமே கிடையாது. அப்ப நன்றி கனிவீங்கள், எந்த ஒரு மனிதன் தன் சொந்த வாழ்விலே மகிழ்ச்சியாய் இருப்பதற்கு தன்னை முழுமையை அர்ப்பணிக்கிறான, சின்ன சின்ன விஷயமே ஆனாலும், சின்ன சின்ன காரியங்களே ஆனாலும், சின்ன சின்ன விவகாரங்களே ஆனாலும், எந்த அளவுக்கு அந்த மகிழ்ச்சியான நிலையில் தன்னை வைத்துக் கொள்ள தன்னை அர்ப்பணிக்கிறானோ, ஏன்னா அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் இருப்பதற்காக தான் கர்த்தர் சர்ச்சுக்கே உங்களை கொண்டு வந்திருக்கார்.
நிறைய பேர் நினைக்கிறாங்க கர்த்தர் சர்ச்சு கொண்டு வந்தது நோக்கம் என்ன, அழுது புலமுனையா? இல்லையே, அவர் அப்படி சொல்லலையே. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அவர் என்ன சொல்றாரு? ஏசாயா 56:7, நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன், அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எண்ணப்படும். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அவர் என்ன சொல்றார்? இது அவருடைய வீடு, இந்த வீட்டிற்கு அவர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்க. எதுக்கு அழைத்து கொண்டு வந்தார்? ஜப வீட்டுக்கு எதுக்கு கூப்பிட்டு வந்தார்? பக்கத்துல பக்கத்துல பார்த்து கேளுங்களேன், எதுக்குங்க சர்ச்சு கூப்பிட்டு வந்தார்? கவலைப்படுறதுக்கா, துக்கப்படுறதுக்கா, புலம்புவதற்கா, முறுமுறுப்பதற்கா? சேர்ந்து வழக்கரம் உயர்த்தி சொல்லுங்கள், மகிழ்வதற்காகவே. அவருடைய ஹார்ட்டு, அவருடைய இருதயம், அவருடைய நோக்கம், கூட்டி வைத்த நோக்கமே மகிழ்வதற்கு. நம்ம அதை விட்டு புட்டு எப்படிலாம் புலம்பலாம்? கண்ணீர் விடாதீங்க, நான் சொல்லல, அது ஒரு சென்ஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நோக்கம் அதுவல்ல, தேவன் கொண்டு வந்தது நோக்கம் அதுவல்ல. அப்போ நன்னா புரிந்து கொள்ள வேணும், உங்கள் மகிழ்ச்சி வேறு எதுலேயும் இல்லை, உங்கள் மகிழ்ச்சி உங்களுக்குள்ளாகவே இருக்கிறது. பக்கத்தில் தொட்டு சொல்லுங்க, தொட்டு அவங்க சொல்ற தொட்டு சொல்லுங்க, சொல்ற தொட்டு சொல்லுங்க. சந்தோஷம் வேற எங்குமே இல்லைங்க. காசு கொடுத்த வாங்க முடியாது, பணம் கொடுத்த வாங்க முடியாது, எது இருந்தாலும் வாங்க முடியாது. அது உங்களுக்குள்ளவே இருக்கிற ஒரு பொக்கிஷம், அது உங்களுக்குள்ளவே இருக்கு. அதை நீங்க தான் டெவலப் பண்ணணும். அதை விட்டுட்டீங்கன்னா வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதை விட்டு விடவே கூடாது, அதை விட்டு விடவே கூடாது. ஆலயத்தில் கொண்டு வந்து தேவன் என்ன செய்கிறாராம்? தம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துறாராம். ஏன், நீங்க தான் சந்தோஷமா இருக்கிறது இல்லையே. கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தா என்ன பண்றோம்? அப்புறம் பிடிச்சிக்கிறோம், அடிச்சுக்கிறோம், கடிச்சிக்கிறோம், திட்டிக்கிறோம், முட்டிக்கிறோம், மறைச்சிக்கிறோம், இதையாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு நல்ல தாயும் ஒரு தகப்பனும் தன் பிள்ளைகள் குழந்தைகள் அடித்துக் கொள்வதை விரும்புவதில்லை. தன் குழந்தைகள் ஒன்றோடு ஒன்று கொஞ்சி குழாவி மகிழ்ந்து விளையாடுவதையே ஒரு நல்ல தாயும் தகப்பனும் விரும்புகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. நாம் பரலோக தகப்பனுக்கு குழந்தைகள் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஒரு சபை என்ற கூட்டமைப்பிலே கூட்டி சேர்ந்து முறைத்துக் கொள்வது, கரைச்சி கொட்டி கொள்வது, காய்மகாரமை பார்ப்பது என்பது தேவனுக்கு அருவறுப்பான காரியம் அல்லவா? தேவாதி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய அவருடைய குழந்தைகளாகி நாம் அவருடைய வீட்டிலே சகோதரர்களாக, சகோதரிகளாக ஒன்றாய் மகிழ்ந்து களி கூர்ந்து சந்தோஷம் அடைந்து கவலற்ற மனதோடு, இறுக்கமில்லாத மனப்பன்மையோடு, சந்தோஷமாய் தேவனை துதித்து ஒருவரை ஒருவர் நேசிக்க பழகுறோமே, இதைத்தானே கர்த்தர் நேசிக்கிறார், இதைத்தானே கர்த்தர் விரும்புகிறார், இதற்காகத்தானே அவர் சர்ச்சைக்கு கூட்டு வராரு. நம்ம வீட்டுல இருந்து பழகிட்டோம். வீட்டுல பாருங்க, சில வீட்டுல பார்த்திருக்கேன், அப்படியே அப்படியே கலகலப்பா இருப்பாங்களா? டாடி வரார், டாடி டாடி வரார், டாடி வரார், டாடி மிலிட்டரி மேன் மாதிரி வருவார். அவர் வரும்போது வீடு எப்படி இருக்கணும்? பின் ட்ராப் சைலண்ட்ல இருக்கணும். ஏன்னா அவர் எங்க தான் காட்ட முடியும்? ஓனர் கிட்ட என்ன காட்ட முடியாது? அங்க ஓனர் கிட்ட கோபத்தை காட்டினா வேலை போயிடும். கஸ்டமர் கிட்ட என்னத்தை காட்ட முடியாது? அங்கெல்லாம் ஹீல் இருப்பார். சார் முடிச்சிட சார், சார் பண்ணிட சார், சார் முடிச்சு. ஆனா வீட்டுல வந்து என்ன சத்தம் அது? பயம் இல்லை பிள்ளைங்களுக்கு? பிள்ளைங்கன்னா பயம் இருக்கணுங்க, பிள்ளைங்கன்னா பயம் இருக்கும். சில பேர்லாம் அதுதாங்க பிள்ளைங்க வளர்த்துருக்காங்க. என்ன பிள்ளை வளர்த்து? பயம் இல்லைங்க அந்த பசங்களுக்கு. என்ன இல்லை பசங்கன்னா என்ன இருக்கணுமா? யாருங்க சொல்லி கொடுத்தது? பசங்கன்னா என்ன இருக்கணுமா? பசங்கன்னா பயம் இருக்கக்கூடாதுங்கன்னா பசங்களுக்குள்ள மதிப்பு இருக்கணும் மனுஷனை குறிச்சு. பிள்ளைங்களுக்குள்ள பயம் இருக்க கூடாது, என்ன இருக்கணும்? மதிப்பு இருக்கணும். ஒரு அப்பா ஒரு அம்மாவுக்கு மேல பிள்ளைங்களுக்கு என்ன வரக்கூடாது? என்ன வரணும்? மதிப்பும் மரியாதையும் வரணும். எத்தனை பேருக்கு புரியுது? என்னைக்காச்சும் பிள்ளைங்களை பார்த்து பயம் இருக்கா எனக்காச்சும் மதிப்பு இருக்கான்னு கேட்டிருக்குமா? சரி, மதிப்பு எப்படி வரும்? ஒரு பிள்ளைகளுக்கு தாய் தகப்பன் மேல் ஆனாலும் சரி, ஒரு பிள்ளைகளுக்கு உறவினர்கள் மேலானாலும் சரி, ஒரு பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு மற்ற யார் மேலையும் மதிப்பு எப்ப வரும்?
வீட்டில் கணவன் மனைவி நீங்க நாலு பேரை பத்தி மதிப்பா பேசினாதான் குழந்தைகளுக்குள்ள நாலு பேரை பத்தி மதிப்பு வரும். வீட்டில் என்ன பேசுவோம்? அண்ணனை பத்தி என்ன பேசுவோம்? அவன் கடக்கிறான், அவன் கடக்கிறான், அவன் ஒரு மோசமான ஃப்ராடு. வீட்டில் பேசுறதுல என்ன பேச்சு? பெரியப்பாவை பத்தி, மாமாவை பத்தி, அண்ணனை பத்தி, தம்பியை பத்தி, அப்பாவை பத்தி, அக்காவை பத்தி, அம்மாவை பத்தி பேசுறதெல்லாம் எடாகுடமான பேச்சு. யார் கேட்டுட்டு இருக்கா? பிள்ளைங்க எதை கேட்டுட்டு இருக்கு? டேடி யார் அருள் சொல்றாரு? ஓ அண்ணாவை. டேடி யாரை பார்த்து லூஸ் சொல்றாரு? மம்மி யாரை பார்த்து உதவக்காரின்றாங்க. எல்லாம் பிடிச்சி வச்சுக்குவோம். இப்ப வீட்டுக்கு அத்தை வந்தா பிள்ளைங்க மதிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏய் அத்தை வரா மதி, அத்தை வந்தா ஸ்தோத்திரம் பண்ணு. அதை ஏன் ஸ்தோத்திரம் பண்ண போது? இல்ல, நீங்க முதல்ல வீட்டுல மதிப்பா நாலு பேரை பத்தி பேசுனா உங்க பிள்ளைங்க நாளைக்கு நாலு பேரை மதிப்பாக நடத்துவார்கள். பயப்படுத்துவது அல்ல, பிள்ளைகளுக்குள்ள மரியாதையை வளர்ப்பது, மதிப்பை கொண்டு வருவது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பசங்களுக்குள்ள பயப்படணும், பயப்படணும் வளர்த்து வளர்த்து கொஞ்சம் நாளானதுக்கும் மிரண்டு அது மேலே மேலே வருது பாருங்க. யாரை பத்தியும் அதுக்கு பயமும் இல்லை, மதிப்பும் இல்லை, மரியாதையும் இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் மதிப்பு இல்லாம பேசுறாங்க. பெரியவங்க கிட்ட எல்லாம் யாரு குறிச்சும் கவலை எல்லாம் மதிப்பு இல்லை. ஏன்? ஒரு முரட்டுத்தனமாகவே அவர்கள் வளர்ந்து விட்டது. ஏன்? நாம் அவைகளை நம்முடைய அன்பின் ஐக்கியத்திற்குள் வளர்க்காமல் பள்ளிக்கூடம் படிப்பு என்ற ஒரு மிகப்பெரிய போர்வையை அதன் மேல் போர்த்திவிட்டு பாசம், அன்பு, அந்யோன்யம், ஐக்கியம் என்ற உணர்வே அவர்களுக்குள்ளாக சாகடிக்கப்பட்டு விட்டது. மகிழ்ச்சியின் உணர்வுகள் பிள்ளைகளுக்குள்ளாய் காணப்படாமல் போய்விட்டது. ஆகவேதான் நம்முடைய தகப்பன் சொல்றார், என் வீட்டுக்கு நீ வா, உன் வீடுல என் வீட்டுக்கு நீ வா, நான் உன்னை சந்தோஷப்படுத்துறேன். என் வீட்டுக்கு நீ வா, நான் உன்னை மகிழ்ச்சி ஆக்குகிறேன். என் வீடு ஜப வீடு, நீ புலம்புகிற வீடு அல்ல, நீ மகிழ்ந்து கழிக்கிற ஒரு இடம் இது. நீ மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு இடம் அதுவே ஜப வீடாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கேளுங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க ட்ரைன் அப் பண்ணுங்க. அது உங்களாலதான் முடியும், நீங்க வச்சுக்கிறதுல தான் இருக்கு. இப்போ விஜிபி கோல்டன் பீச் போனீங்கன்னா என்ட்ரன்ஸ்லயே சிரிக்க வைங்களா அவர, என்ன ஒன்றா பண்ணுங்களேன். ஏன் அவர் சிரிக்க மாட்டார்? துட்டு வாங்கிட்டு சிரிக்காம இருக்காரு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அவர் சிரிக்காம இருக்கிறதுக்கு என்ன கொடுக்குறாங்க? துட்டு கொடுக்குறாங்க. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்க ஏன் சிரிக்காம இருக்கீங்க? துட்டா கொடுக்குறாங்க உங்களுக்கு? உங்களுக்கு என்ன சம்பளமா கொடுத்து வச்சிருக்காங்க? அவன் சம்பளம் வாங்கிட்டு எப்படி இருக்கிறான்? சிரிக்காம இருக்கிறான். நம்ம சம்பளம் வாங்காமலே அடடடடற எவ்வளவு பெரிய சர்வீஸ் பண்றோம் பாருங்க. சம்பளம் வாங்கிட்டு சிரிக்காம இருக்கிறோம். சிரிப்பு என்பது எல்லளவும் நம்முடைய சொந்த வாழ்வில் இல்லாமலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார் தன்னுடைய சொந்த அனுபவத்தில், பிலிப்பியரின் புஸ்தகம், நன்றி புரிந்து கொள்ளுங்கள், பிலிப்பியரின் புஸ்தகம் சிறைச்சாலையில் இருந்தவர் எழுதுகிறார். சிறைச்சாலையில் இருந்தவர் எழுதுகிற ஒரு புத்தகம். இந்த ஒன்றாம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர் பல இடத்திலே பதிவு செய்கிறார், நான் கட்டப்பட்டிருக்கிறேன், கட்டப்பட்டிருக்கிறேன், கட்டப்பட்டிருக்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் எங்க இருக்கிறேன்? சிறையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இப்ப ரெண்டாம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு? ரெண்டாம் அதிகாரம் 16-17 வாசிங்க. எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். இது நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னோட கூட சந்தோஷப்படுங்கள். ஒரு சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஒரு கைதியாக பவுல் சிறைச்சாலையில் எப்படி இருக்கிறாராம்? இங்க எனக்கு சும்மா சாப்பாடு போடல, இங்க எனக்கு என்ன பண்றாங்க, பல வேலைகள் கொடுக்கப்படுகிறது. இங்க நான் எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்க வேலைய? முறுமுறுப்பு இல்லாமல், எந்த விதமான காழ்ப்புணர்வு இல்லாமல் எனக்கு கொடுக்கப்படுகிற சேவைகள் பணிகளை சந்தோஷமா நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உள்ள இருந்து. இப்ப வெளியே இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியுமா எழுதுறாரு? என்ன போலவே நான் எப்படி உள்ள சந்தோஷமா எந்த வேலையையும் எந்த பணியையும் முறுமுறுப்பு இல்லாம செய்யறேனோ என்னோடு கூட நீங்க என்ன பண்ணுங்க. வெளியவும் நீங்க என்னோடு கூட, நான் உள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேனோ அதே போல உங்கள் வேலைகள், உங்கள் குடும்ப உத்தரவாதங்கள், உங்கள் பணிகள் சேவைகளும் முறுமுறுப்பு இல்லாமல் சந்தோஷமா எல்லாத்தையும் செய்யுங்கன்னு சொல்றார். எத்தனை பேருக்கு புரியுது? சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன்
சிறைச்சாலையில எத்தனை ஒரு பெரிய கொடூரமான ஒரு தண்டனை பழி, எத்தனை ஒரு நிந்தை, எத்தனை ஒரு பெரிய அவமானம், எத்தனை பெரிய ஒரு வியாகுலம். அப்படிப்பட்ட இடத்துல அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய சேவைகள் பணிகளை ஜெயில எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா? முறுமுறுப்பு இல்லாமல். ஆரம்ப வசனம் எப்படி வருது? எல்லாவற்றையும் அவர் செய்யறது அப்படியே சொல்றாரு. முறுமுறுப்பு இல்லாமல், தர்க்கிப்பு இல்லாம, சண்டை போடாம, என்ன நீ சொல்றியா, நான் செய்யணுமா, நீ செய்ய மாட்டியா, அப்படிலாம் சண்டை போடாம என்ன பண்றாரா? சந்தோஷமா செய்யறாரா? இப்ப அவர் வெளியே இருக்கிற சபையாரை பார்த்து பிலிப்பிய சபைக்கு எழுதுகிறார், நான் எப்படி உள்ள ஜெயில தர்க்கிப்பு இல்லாம, முறுமுறுப்பு இல்லாம நான் சந்தோஷமா செய்யணும், அதே போல என்னோடு கூட நீங்கள் யாவரும் சேர்ந்து எப்படி செய்யுங்க? மகிழ்ந்து நிறைவேற்றுங்கள். பக்கத்தில் தொட்டு சொல்லுங்க, மகிழ்ச்சியா எல்லாத்தையும் செய்யுங்க. முறுமுறுப்பா செய்யாதீங்க, ஃபைட் பண்ணிக்கிட்டு செய்யாதீங்க, சண்டை போட்டுக்கிட்டு செய்யாதீங்க. புரிந்து கொள்ள வேணும், தேவன் இந்த உலக வாழ்வில் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவாதங்கள், பணிகள், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்தஸ்துகள், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமைகள், அது எதுவாக இருந்தாலும் சரி, முறுமுறுப்போகவோ சலிப்பாகவோ மூஞ்ச உம்முன்னு வச்சுட்டு ஒரு நாள் செய்யவே செய்யாதீங்க. அது தேவ பிள்ளைக்கு அழகே கிடையாது. நான் சொல்லுகிறேன், உங்கள் பிறப்பப்படியா இருக்கலாம், நீங்க பிறந்த விதாப்படியா இருக்கலாம், ஆனா உங்க அபிஷேகம் அதுவல்ல, உங்க அழைப்பு அதுவல்ல. இந்த உலகத்துக்கே ஆசீர்வாதமா இருக்கும்படி நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். நீங்க உங்களுக்கு மட்டும் ஆசீர்வாதமா இருக்கும்படி அழைக்கப்பட்டிருந்தீங்கன்னா இப்படி ஜீவன் போக நான் சந்தோஷமா இருங்கன்னு பேச மாட்டேன். ஆனா நீங்க உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த தேசத்துக்கே ஆசீர்வாதமா இருக்கும்படிக்கு அழைக்கப்பட்ட தேவ மக்கள் நீங்கள். உங்க சர்வீஸ் எங்க தெரியுமா? உங்க ஊழியமே எது தெரியுமா? மற்ற மனிதர்களோடுதான் உங்க சர்வீஸே இருக்கு. மற்றவங்களோட எப்படி இங்க அணுக முடியும்? மற்றவங்களோட எப்படி அணுக முடியும் சொல்லுங்க. யார் நீ, எங்க வந்த, எப்படி அணுக போறீங்க? யாரு தெரியாம இருக்கிட்ட ஒரு பஸ்ல போறீங்க, ஒரு ட்ரெயின்ல போறீங்க, ரோட்ல போறீங்க, கடத்தல பாக்க, ஒரு சின்ன சிரிப்பு சிரிங்களே, உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு லிங்க் ஏற்பட்டுரும். ஒரு சின்ன சிரிப்பு தான், ஒரு சின்ன ஒரு புன்முறுவல். இப்போ முடிவெட்டுற கடைக்கு போறீங்க, முடிவெட்டுற கடைக்கு போறீங்க, வெளியே போர்டு போட்டிருக்கான் பார்பர் ஷாப், 15 ரூபாய் முடிவெட்டுறதுக்கு. அடிங்கப்பா, இந்த காலத்துல யாருப்பா 15 ரூபாய் முடிவெட்டுறா? கையில காசு கம்மியா இருக்கு, 15 ரூபாய் கொடுத்து முடி வெட்டுவோம் சொல்லிட்டு உள்ள போனா உட்கார வச்சு மண்டை பிடிச்சி ஆட்டுறான். இப்படி திருப்பு, இப்படி வா, அப்படி திருப்பு, இப்படி திருப்புன்னு சொல்லிட்டு மண்டையை போட்டு ஆட்டு 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 கழுத்தை சுழுக்கு பிடிச்சிக்கிச்சு. அடுத்த முறை போவீங்களா? அடுத்த முறை இன்னொரு கடை பார்த்தீங்கன்னு சொன்னா 100 ரூபாய் முடி வெட்டுறதுக்கு எவ்வளோ? அவன் பாருங்க, சும்மா ஏசியை போட்டு சார் அப்படியே அழகாக தலையை வருடி விட்டு கொஞ்சம் அப்படி லைஸா, இன்னும் கொஞ்சம் 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 ஆ போதும் சார், அப்படி இருக்கு சார், அப்படி இருக்கு சார், அழகாக அப்படி விட்டு கா சார், கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தாடி அப்படி தூக்குங்க, அப்படி ஆ ஆ அப்படியே தான், அப்படியே அழகாக விட்டு விட்டு சார் கொஞ்சம் இந்த பக்கமாக இந்த பக்கமாக ஆ ஆ ஆ சூப்பர் சார். அப்படி அழகாக உங்களுக்கு பேச்சு கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏன்னா இதாமா இருக்கு, துட்டாயா முக்கியம், 15 ரூபாய் கொடுத்து அவங்க கிட்ட போயிட்டு கழுத்து சுழுக்கு பிடிச்சிட்டு வரதை விட 100 ரூபாய் போனாலும் பரவாயில்லன்னு என்ன சொல்லுவான்? 100 ரூபாய்க்கு எந்த அளவுக்கு பக்குவமாக வேலை நடத்தப்படுகிறதோ அங்கதான் மனுஷன் போவான். எத்தனை பேர் ஆமின்னு சொல்ல போறீங்க? நீங்க எப்படி இருக்க போறீங்க? மனுஷங்க வந்து நீங்க வெள்ளை உடுத்திருக்கீங்களா, நகை போட்டிருக்கீங்களா, போடலையா, உங்களுக்கு என்ன இருக்கு அதெல்லாம் பாக்குறதே கிடையாது. உங்ககிட்ட மகிழ்ச்சி இருக்கா? அதை முக்கியம். நீங்க ஒரு நபர் உங்களை அணுகும் போது அடித்து துரத்துகிறவரா, இல்லை அவர்களை அனைத்து ஆண்டவருடைய அன்பை சொல்லுகிறவரா? அதுதான் முக்கியம். நீங்க எந்த ஃபீல்டில் இருக்கீங்க மறந்துடாதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டது நீங்கள் ஊரோடு குடும்பத்தோடு தனியாய் வாழ்வதற்காக அல்ல, உலகத்திற்கே ஆசீர்வாதமாக இருக்கும்படி தேவன் உங்களை முன்குறித்திருக்கிறார். உங்கள் மூலமாய் தேசத்திலே ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு பெரிய தரிசனத்தோடு உங்களையும் என்னையும் தேவன் ஒரு முன்குறிப்போடு ஒரு இடத்துல வச்சிருக்கிறாரு. எப்படி அணுக போற மக்களை? அதே தூங்கு முஞ்சா, அதே உம்புனா முஞ்சா, அதே துருத்துரு, அதே பரபரப்பு, இல்லை இல்லை, கொஞ்சம் பல்ல காட்டு, கொஞ்சம் சிரிங்க, ஒன்றும் தப்பே கிடையாது, கொஞ்சம் ஆனந்தமா சிரிங்க, கொஞ்சம் மகிழ்ச்சியா அணுகுங்க, சந்தோஷமா வாயை திறந்து பேசுங்க. நீங்க இறுக்கமா இருக்கிறதுனால ஒரு காரியமும் வாழ்வில் நடைபெற போவதே கிடையாது. மகிழ்ந்து களி கூறுங்கள். அப்போ பவுல் சொல்லுகிறார், என்னோட கூட சந்தோஷமாய் செய்யுங்க. உள்ள நான் அப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கவனிங்க, சிறைச்சாலை உள்ள மனைவி இல்ல, உறவு இல்ல, குடும்பம் இல்ல, யாருமே இல்ல, தனிப்பட்ட விதத்தில் எவ்வளவு சங்கடம் இருக்கும். அங்கேயே ஒரு மனிதனால் சந்தோஷமா செய்ய முடியுமே, ஆனால் பக்கத்துல தொட்டு சொல்லுங்க, எவ்வளவு மங்களகரமா இருக்கீங்க, வெள்ளைஞ்சோலையமா இருக்கீங்க, எவ்வளவு லட்சணமா இருக்கீங்க, உங்களுக்கு என்ன குறை இருக்கு? உங்களால ஏன் சந்தோஷமா முறுமுறுப்பு இல்லாம செய்ய முடியாது?
தாராளமா செய்யலாம். பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்னா பிரைஸ் தி லார்ட் சொல்ல மாட்டீங்க, பிரைஸ் தி லார்ட். எதற்கு இந்த வேதனை? பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கீங்களா? பிள்ளைங்களா எப்படி இருக்காங்க? ஒரு ரெண்டு வார்த்தை. பிரதர் பிரைஸ் தி லார்ட், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கீங்களா? ஒரு ரெண்டு வார்த்தை சிரிச்சு விசாரிச்சு நீங்க சாப்பாடா போட போறீங்க. ரெண்டு வார்த்தை சிரிச்சு ஒரு விசாரிச்சு ஒரு பேசுறதுல எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்கு தெரியுங்களா? எவ்வளவு பெரிய ஆனந்தம் இருக்கு, எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி இருக்கு. நீங்க சீரியஸா இருக்கிறதுக்கு அப்படி ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க சீரியஸா பைபிள் தூக்கிட்டு அறக்க பறக்க அவன் அழைச்சிப்பட்டு அப்படி இப்படி ஓடி போயிட்டு என்ன பண்ண போறீங்க? வீட்டுல போய் போயிட்டு சிக்கன் கடையில கிச்சனுக்காக நிக்க போறீங்க? அங்க போய் நிக்கிறதுக்கு இங்க போய் சிக்கன் ஸ்டால்ல நிக்க போறீங்க? அப்புறம் மத்தியானத்துல குறட்ட விட்டு இருந்து பிரைஸ் லார்ட் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி விசாரிச்சு நீங்க சீரியஸா இருக்கக்கூடிய அளவுக்கு அப்படி ஒரு விபரீதமான ஒரு வாழ்க்கையோ உலகமோ காரியமோ ஒன்றுமே கிடையாது. பக்கத்துல தொட்டு சொல்லுங்க, கூலா இருங்க. டென்ஷன் படக்கூடிய அளவுக்கு இங்க ஒண்ணுமே இல்லை. கத்தி கோபப்படக்கூடிய அளவுக்கு இங்க ஒண்ணும் கிடையாது. ஒண்ணு நத்திங், ஒண்ணுமே இல்லை. எல்லாவற்றையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு மிக சந்தோஷமாக வாழ்க்கை நகர்த்தி கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு தான் கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு ஈஸியா மாத்தி வச்சிருக்கிறாரு. இருந்தால் உங்க மேல என் மேல அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. ஆபிரகாம தேவன் ஆசீர்வதிச்சதுனால இப்ப ஈசாக்குக்கு ஆசீர்வாதம் ஈஸியா ஆயிடுச்சு. எத்தனை பேர் சொல்றீங்க? கர்த்தர் ஆபிரகாம் ஆசீர்வதிச்சதுனால, நம் விசுவாசத்தினாலே ஆபிரகாமின் பிள்ளைகளாய் மாறினதுனால நம்மளும் ஒரு விதத்துல ஈசாக்கு தான் நமக்கு ஆசீர்வாதம் ஈஸியா மாறிடுச்சுன்றதை மறந்துடாதீங்க. உலகத்தரை போல அலைச்சல் பட்டு நீங்கள் தேவனிடத்தில் பெற்றுக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் விசுவாசித்திருக்கிறவர் என்னார் என்பதை அறிந்து கொள்வீர்களே. ஆனால் நீங்கள் ஒரு நாளும் டென்ஷனோடு பதற்றத்தோடு இருக்க போகிறதும் இல்லை. ஏனென்றால் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே உங்கள் பரம பிதா உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அவர் நன்றாய் அறிந்து ஒவ்வொரு நாளும் படி அளந்து கொண்டுதான் இருக்கிறார். அளந்துட்டு தான் இருக்க. உலகத்தில் நியூஸ் வந்துட்டே தான் இருக்கு, பூமி அடிய போதா செப்டம்பர்ல, இந்த செப்டம்பர்ல, அது ஒவ்வொரு மாசமும் சொல்லிட்டே தான் இருக்காங்க. அது ஒன்றும் இல்லாமல் போக போதான், இப்படி ஆக போதான், அரசியல் விவசாயம் ஆயத்திட்டு சொல்லிட்டோங்க. நான் கேட்குற, உங்கள் வீட்டில் குறை வந்துச்சா? போன வருஷம் மழை இல்லையே, யாராச்சும் ஒரு பக்கெட் தண்ணி கஷ்டப்பட்டீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பக்கெட் தண்ணிக்கு நான் கஷ்டப்பட்டேங்க. அப்போ பக்கத்தில் பார்த்து கேளுங்க, அப்போ சீரியஸாக நீங்கள் கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, எதுக்காக சிரிக்க மாட்டீங்க? ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் அப்படி பயப்படுறதுக்கோ நடுங்கிறதுக்கோ பதற்றப்படுறதுக்கோ என்ன இல்லை. ஜெயில உட்காந்துக்கிட்டு பவுல் சொல்றாரு, நான் இங்க மணி அடிச்சா சோறு மாமியார் வீடு மாதிரி நல்ல சந்தோஷமா தான் இருக்கிறேன். என்ன போல அங்கே வெளியே எப்படி இருங்க? சந்தோஷமா, என்னோட கூட சந்தோஷமாய், முறுமுறுப்பு இல்லாமல், தர்க்கிப்பு இல்லாமல், விதண்டாவாதம் செய்யாமல், வாக்குவாதம் பண்ணாமல், மனப்புறமாய் சகலவற்றையும் கர்த்தருக்காக செயல்படுத்தி செய்து நிறைவேற்றுங்கள். அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை தான் தேவன் உங்கள் வாழ்விலும் என் வாழ்விலும் அவர் எதிர்பார்க்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். புன்னகைப்பது என்பது ஒரு பைத்தியக்காரத்தனம் அல்ல. புன்னகைப்பது என்பது வாழ்விலே உயர் ரகமான ஒரு பண்பு என்பதை மறந்து விடாதிருங்க. ஒரு மனிதன் புன்னகைக்கிறான் என்று சொன்னால் அவன் பைத்தியக்காரன் அல்ல. ஒரு மனிதன் புன்னகைக்கிறான் என்று சொன்னால் அவன் அன்பை வெளிப்படுத்துகிறான் என்று அர்த்தம். அன்பை எப்படி காட்ட போறீங்க? அன்பை எப்படி வெளியே காட்ட போறீங்க? அன்பை வெளிக்காட்டுவதற்கு மிகப்பெரிய உகந்த தெய்வீகமான ஒரு ஆயுதம் புன்னகை. அல்லேலூயா. நல்ல சிரிங்க, நல்ல சந்தோஷப்படுங்க. ஒவ்வொரு நாளும் முறுமுறுப்பு இல்லாமல் கர்த்தர் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகள் ஏராளமானவைகள். நாலு பேர் சந்தோஷப்படுறாங்களா? கூட சேர்ந்து சந்தோஷப்படுங்க. நீங்கள் எண்ணுவீர்களே ஆனால் நன்றாய் கவனிங்கள். ஒருவர் சந்தோஷப்படும் போது உங்களால் சந்தோஷப்படவும் முடியும். நீங்கள் எண்ணுவீர்களே ஆனால் ஒருத்தர் சந்தோஷப்படும் போது உங்களால் சந்தோஷப்படாமலும் இருக்க முடியும். ஒண்ணுமே இல்லை. ஒரு கோழி முட்டை போடுதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், பார்த்துருக்கீங்களா? அது கத்தும், அது ஒரு மாதிரி கொக்கரிக்கும். நீங்க கவனிச்சே இருந்தீங்கன்னா இது மட்டும் கத்தாது, அந்த சரௌண்டில் இருக்கிற எல்லா கோழியும் கத்தும். ஏன்பா நீ தானப்பா முட்டை போட்டு அவன் ஏன்பா கத்துறான்? என்னைக்காச்சும் கோழியை பார்த்து கேள்வி கேட்டிருக்குமா? கோழி என்ஜாய் பண்ணுது, ஒருத்தர் சந்தோஷப்படுறதுல எல்லாரும் சேர்ந்து பங்கெடுக்குது. எவ்வளவு பெரிய நல்ல மனசு பாருங்க அதுக்கு. ஒரு தவளை கத்துது பாருங்க, அந்த மழை பெஞ்சோ ராத்திரில கத்தும் பார்த்தீங்களா? ஒண்ணு கத்துதுன்னு பார்த்தா என்ன பண்ணும்? எல்லாம் சேர்ந்து கத்தும். பக்கத்துல தொட்டு சொல்லுங்க, என்ன ஒத்துமை தவளைக்கிட்டு இருக்கு.
பறவை பார்த்திருக்கீங்களா? ஒரு பறவை பறக்கட்டுமே, எல்லாம் சேர்ந்து பறக்கும். காக்காவை பார்த்திருக்கீங்களா? ஒரு காக்கா கத்துட்டுமே. கர்த்தரத தான் சொல்ற, காகங்களை கவனித்து பாருங்கள். உன்ன மாதிரி பிசினாரி இல்ல பாது, எல்லாரோடும் சேர்ந்து பஞ்சம் இல்லாமல் பகிர்ந்து உண்டு சந்தோஷப்படுது. நாலு பேர் சிரிக்கிறாங்களா, சேர்ந்து சந்தோஷமா சிரிங்க. சர்ச்சா இது, சிரிக்கிறாம சிரிக்க. பயபக்தி இல்ல, பயபக்திக்குரியவரே மகிழ்ந்து களி கூற சொல்லுகிறார். நமக்கு யார தவறா சொல்லி கொடுத்துட்டாங்க, பக்கத்துல பக்கத்துல தொட்டு யார தப்பா சொல்லி கொடுத்ததே பிடிச்சிட்டு இருக்காதிங்க. சத்தியத்துக்கு நேராக உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள். பெரிய எதிர்ப்பு வந்துருச்சா? நான் சொல்றேன் பாருங்க, பெரிய எதிர்ப்பு வந்துருச்சா? உலகமே எதிர்க்குதா? கவர்மெண்டே எதிர்க்குதா? சங்கீதங்களின் புத்தகம் 2:1-2 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். என்ன விஷயம் நடக்குது? கர்த்தருக்கு விரோதமாகவும் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும், கர்த்தருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் அபிஷேகம் பண்ணவருக்கும் விரோதமாக யார் எழும்புறாவா? நிறைய செய்தி பரவிட்டு இருக்குல்ல, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் அநேகர் எழும்புகிறார்கள். RSS எழும்புது, அது எழும்புது, இது எழும்புது, இப்படிலாம் நிறைய எதிர்ப்புகள் வருதான், நிறைய ப்ராப்ளம்ஸ் வருதான். அனைவருடைய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படி எழும்புதே எப்படிங்க புலம்பாம இருக்கிறது? இப்படிலாம் எழும்பும் போது புலம்பவே கூடாதுன்றார் அவரு. ராஜாக்கள் எழும்புகிறார்களாம், கொந்தளிக்கிறார்களாம், இவங்க கட்டுகளை அதாவது ஆண்டவருடைய பிள்ளைங்களை ஒண்ணுமே இல்லாம ஆக்கணும்னு சொல்லிட்டு பல பிளான் போடுறாங்களாம். இப்ப கர்த்தர் என்ன செய்யறாரா? 4 பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவருக்கு விரோதமாகவும் அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் எழும்பின மக்களை பார்த்து ஆண்டவர் என்ன பண்றாரா? நகைப்பார். எங்க இப்படிதான் அவர் சிரிக்கிறாரு? பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். என் பிள்ளைகளுக்கு விரதமாய் எழும்புறியா? என் பிள்ளைகளுக்கு விரதமாய் உருவாக்கப்படுகிற ஒரு ஆயுதம் வாய்க்காமலே போகும். என் சிறுபாபேலுக்கு முன்னாடி மலைகள் தவிடுபடியாக்கப்படும். இதை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம என்ன பண்றோம்? அவர் சந்தோஷமா என்ஜாய் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆண்டவருடைய ஆண்டவர் என்ன பண்றாராம்? பிரச்சனைகளை பார்த்து, தேவ பிள்ளைகளுக்கு விரதமாய் எழும்பக்கூடிய கூட்டங்களை பார்த்து கர்த்தர் என்ன பண்றாராம்? சொல்லுங்களே, சிரிப்பார். அவர் சிரிக்கிறாராம். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆண்டவரே அழிக்க வராங்க, ஆண்டவரே ஆண்டவரை காப்பாத்துங்க, ஆண்டவரே ஆண்டவர் மண்டல ரெண்டு போட்டு மண்டு எழுந்துரு. இப்ப என்ன நடந்துருச்சு? இப்போ ராஜ்யமே எழும்பிடுச்சா? ராஜாக்கள் எழும்பிட்டாங்களா? நீ என் கண்ணுக்குள்ள இருக்கன்னு உனக்கு தெரியாதா? என் சட்டைக்குள்ள நீ இருக்கன்னு எனக்கு தெரியாதா? உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுவது போலன்னு உனக்கு தெரியாதா? பயப்படுகிறவன் நம்பிக்கையுள்ளவன் அல்ல. தன் இடுக்கம் நெருக்கம் எல்லாவற்றிலும் களி கூர்ந்து கர்த்தரை உயர்த்துகிறவன் தான் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற ஒரு மனுஷன், கர்த்தரை நம்புகிற ஒரு மனுஷன். எத்தனை பேர் சொல்றீங்க? பதற்றம் அல்ல, படபடப்பல்ல, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார் என்று சொல்லி அவரோடு கூடவே இணைந்து மகிழ்ந்து களி கூறுங்கள். உங்களுக்கு முன்பதாக உருவாக்கப்படுகிற ஒரு ஆயுதமும் வாய்க்காமலே போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீங்கள் குற்றப்படுத்துவீர்கள். அது உங்களுடைய சுதந்திரம், அது தேவ பிள்ளைகளுடைய ஒரு பெரிய ஒரு ஆதாரம். ஆகவேதான் மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்க டென்ஷன் ஆகக்கூடிய அளவுக்கு அப்படி ஒரு ப்ராப்ளம் இங்க இல்லைன்ற, நீங்க பிரஷர் அடையக்கூடிய அளவுக்கு, கொந்தளிக்கக்கூடிய அளவுக்கு, குழப்பம் அடையக்கூடிய அளவுக்கு, கோபப்படக்கூடிய அளவுக்கு பெரிய மேட்ரு ஒன்றும் நடக்கல, நடக்க போறதும் இல்லை. சகலமும் கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. சகலவற்றையும் தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் ஆளுகை செய்கிற ஆண்டவருக்கு நீங்களும் நானும் குழந்தைகள் என்பதை மறந்து விடாதிருங்கள். நீங்களும் நான் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், பிள்ளைகளா இருக்கிறோம். ஆகவே கொந்தளிப்புகள் எவ்வளவு எழும்பினாலும் அதை அமர பண்ணுகிறவருடைய மடியிலும் மார்பிலும் தோளிலும் நாம் சாய்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை எண்ணி விடுவீர்களே. ஆனால் புலம்ப மாட்டீங்க,
மகிழ்ந்து களி கூற ஆரம்பிப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உண்டு பண்ற ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணுங்க. கர்த்தர் கொடுத்த குடும்பத்துக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் கொடுத்த வேலை, கர்த்தர் கொடுத்த சர்ச், கர்த்தர் கொடுத்த ஒரு வாழ்க்கை, கர்த்தர் கொடுத்த ஒரு படிப்பு, எல்லாவற்றுக்காக சந்தோஷப்படுங்க. முறுமுறுக்காதீங்க, கதறிட்டு இருக்காதீங்க. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செயல்படுவது தேவ நோக்கமும் அல்ல, சித்தமும் அல்ல. உங்களுக்கு தேவன் கொடுத்த அன்றாட வாழ்க்கை ஒவ்வொன்றிலும் ஆனந்தமாய் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழுங்கள். அதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவன் அதற்காகவே ஒவ்வொரு நாட்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாமல் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கரங்களை உற்சாகமாய் தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உள்ள வெளி அத்தனை பேரும் கரங்களை உற்சாகமாய் தட்டி கர்த்தருக்கு மகிமை. இந்த ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, கிராமத்துல முந்தைய நாட்கள் அதிகமா பார்க்கலாம், சுமை தாங்கி அப்படின்னு ஒண்ணு இருக்கும். பழைய ஆட்கள் எல்லாம் தெரியும், புது ஆட்களுக்கு தெரியாது. பழைய கிராமப்புறத்துல எல்லாம் சுமை தாங்கின்னு ஒண்ணு, ஒரு திண்ணை மாதிரி இருக்கும், ஒரு மேடை மாதிரி இருக்கும், அதிகமா பார்க்கலாம். இந்த சுமை தாங்கி ஏன் கட்டி வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த நாட்கள் வாகனங்கள் அவ்வளவு கிடையாது, அதிகமா நடந்துதான் டிராவல் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா டிராவல் பண்ணுறவங்க தலையில் ஒரு சுமை இருக்கும், இடுப்பில் சுமை இருக்கும், கையில் சுமை இருக்கும், அப்படியே சுமந்து வருவாங்களா? அந்த சுமை தாங்கி இருக்கான்னு தேடிட்டே வருவாங்களா? அங்கே இருந்தவன் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, எல்லா சுமையும் அந்த சுமை தாங்கி மேலே என்ன பண்ணுவாங்க, விற்பாங்க. அந்த மூட்டை முடிச்சு எல்லாத்தையும் விற்பாங்க. வச்சுட்டு அங்கேயே உட்காந்து ரெஸ்ட் பண்ணுவாங்க. கழுத்தெல்லாம் சுளுக்கு பிடிச்ச மாதிரி இந்த அப்படிலாம் திருப்பி விடுவாங்க, கை கல்லாம் முறுக்கி விடுவாங்க. அப்படி அந்த நேழ் மாதிரி இருக்கும் பாருங்க, அப்படி ரெஸ்ட் பண்ணுவாங்க. ரெஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்ச நேரம் இந்த சுமை என்ன பண்ணுவாங்க, மறப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன திரும்ப பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் அந்த மூட்டையெல்லாம் தலை மேலே வச்சுக்கிட்டு, இடுப்பில் வச்சுக்கிட்டு, வெந்ததை தின்போம், விதி வந்தால் சாவோம் அப்படியே போவாங்க. இன்னைக்கு சர்ச்சில் கூட நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. வரும்போது எப்படி வராங்க, பாரம், கவலை, புரிச்சஞ்சரியில, அவஞ்சரியில, அது சரியில, இது சரியில, இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, அப்படியே எடுத்துட்டு வந்து சர்ச்சில் ஒரு ரெண்டு ஹவர் மூணு ஹவர் என்ன பண்ணுவாங்க, எச்சி எல்லாம் மறந்துடுவாங்க. எல்லாம் மறந்து நல்லா கைத்தட்டி ஆண்டவர் பாடி, கும்மி அடிச்சு பாடி, கோலாட்டம் பண்ணி பாடி, எல்லாம் சந்தோஷமா பாடி, வார்த்தை கேட்டு என் ஆத்துமாவே கத்திர சோத்திரி சொன்ன முடிஞ்சிடும். பக்கத்தில் தொட்டு சொல்லுங்க, சுமை தாங்கி அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் வச்சு எடுக்காதீங்க, அவர் மேல வைத்து விடுங்கள். அவர் பார்த்துக் கொள்வார், அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். அவர் தான் சுமை தாங்கி உங்கள் மேல் பாரத்தை சுமத்துகிற தேவன் அல்ல. அவர் மேல சுமை வச்சுட்டு சந்தோஷமா போங்க, அவர் பார்த்துக் கொள்வார் என்ற நிச்சயத்தோடு போங்க. ஆபிரகாமுக்கு ஆட்டுக்குட்டி தேவை, கர்த்தர் ஆட்டு கடவே கொடுத்தாரு. நான் சொல்றேன், அவர் மேல பாரத்து வைங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அதை விட 100 மடங்கு அதிகமா கிடைக்கும். நீங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை விட பல மடங்கு பெருசா கிடைக்கும். ஏனென்றால் உங்கள் சுமக்கிறவர் மாத்திரமல்ல, உங்கள் தேவைகளையும் சந்திக்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு வாழுங்கள். கர்த்தர் நமக்காக பெரிய காரியம் செய்ய வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கிளாப் பண்ணி, நல்ல மேல கிளை அடிச்சு, நல்ல மேல 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 கர்த்தருக்கு மகிமை. இது கர்த்தரை உண்டு பண்ணிய நாள், களி கூர்ந்து மகிழ கடவோம்.